வருகின்ற 16ஆம் நாளன்று நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டுக்காட்டி இருக்கின்ற அண்ணன் சின்னத்துக்கு வாக்களிப்பது தொடர்பாக ஆதரவு பரப்புரை கூட்டத்திலே நாங்கள் சங்கமிக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற மாநகர முதல்வர் சரணுபவன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பெருந்தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ஐயா இரா சம்பந்தன் அவர்களே, இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கௌரவர்களே, ஏனைய பிரமுகர்களே, அன்புள்ள மண்டபம் நிறைந்தும் வழிந்தும் இருக்கின்ற அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் தமிழரசு கட்சி என்ற பெரு மரத்திலே இருந்து காலாகாலத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு பரிணாமங்களினூடாக 70 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் இருக்கின்றோம். எனவே 70 ஆண்டுகால வரலாற்று அரசியல் உணர்வும் தெளிவும் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏனைய இலங்கையிலே உள்ள அல்லது வடகிழக்கிலே உள்ள கட்சிகளைப் போல வெறுமனே சில குறுகிய நோக்கங்களுக்காக கூடி கலைகின்ற ஒரு இயக்கம் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த நாட்டிலே பெரும்பான்மை இனமான சிங்கள இனம் 1948 பிப்ரவரி 4ஆம் திகதி இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து சுதந்திரத்தால் வருகின்ற எல்லா அனுகூலங்களையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நினைத்து இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களை ஓரம் கட்ட நினைத்திட்ட பொழுது நாங்கள் வடகிழக்கிலே முடியோடும் கொடியோடும் கோலோடும் கொட்டத்தோடும் வாழ்ந்திட்ட இனத்தினருடைய பரம்பரை எங்களுக்கு என்று தனியான இறைமையோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள், அந்நியர்கள் இங்கு வந்து எங்களுடைய இறைமையையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்தார்கள், கொடுக்கின்ற பொழுது ஜனநாயகத்துக்கான காப்புகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் அமைப்பிலே ஏற்பாடுகளை செய்து கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்புவதற்கு முன்பே ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகள் அனைத்தையும் காட்டிலே எறிய நீங்க முற்படுகின்றீர்கள். நாங்கள் அதற்கு இடம் தர மாட்டோம். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வலியுறுத்தி அதனை வென்றெடுப்போம் என்று 1949 டிசம்பர் 18ஆம் திகதி எமது மறைந்த பெருந்தலைவர் தந்தை செல்வா அவர்கள் எமக்கு தந்த கூட்டாட்சி என்கின்ற கோட்பாட்டை இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவதற்கான அரசியல் போராட்டத்தை, அரசியல் அமைப்பு உருவாக்கம் என்கின்ற போராட்டத்தை அன்றிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக கை கொண்டு வருகின்ற ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே எம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் பெரும் தேசியவாத, எம்முடைய இனம் தொடர்பான விடயங்களை மிகவும் கவனமாக நாங்கள் கைமிட்டுக் கொள்ளுகின்ற செயற்பாட்டை கொண்டதாக இருக்கிறது. எனவேதான் அரசியல் தலைமை என்பது அறிவார்ந்தமான
புத்திசாதுரியமான நாட்டிலும் உலகிலும் தனக்கென்று ஒரு மதிப்பை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பெரும் தலைமையின் கீழே நாங்கள் பயணம் செய்கின்றோம். எனவேதான் ஜனாதிபதி தேர்தல் பிரகடனப்படுத்தப்பட்ட உடனேயே நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று சொல்லவில்லை. முந்திரி கொட்டை போல் முந்திக் கொள்ளவில்லை. நாம் ஒரு வேட்பாளரை தெரிந்தெடுப்பதிலே அவ்வளவு என்ன கடினம் என்று இந்த நாட்டினுடைய அரசியலின் தாற்பரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் சொல்லலாம். ஆனால் விளங்கிக் கொண்ட நாங்கள், எங்களுடைய தலைமை இதை மிக கவனமாக நுணுக்கமாக ஆராய்ந்ததற்கு பின்பு கடைசி நேரத்திலேதான் இந்த முடிவினை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அன்பர்களே, இனப்பிரச்சனை என்பது முள்ளிலே விழுந்த பட்டி சேலையாக, பெருமதிமிக்க சேலையாக இருக்கிறது. அந்த சேலையை எங்களுக்கு, அந்த சேலையை யார் தந்தார்களோ, எங்களுடைய மூதாதையர்கள் தந்த அந்த சேலையை இந்த முள்ளிலே பட்டு கிழிபடா வண்ணம் மிகவும் கவனமாக மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள் என்ற அந்த கனதியான கடமை உணர்வோடு செயற்பட வேண்டியவர்கள் நாம். அத்தகைய பெரிய வரலாற்றோடு செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாம். பிரச்சனைகளுக்கு இரண்டு விதமாக தீர்வு காணுவார்கள். ஒன்று ஆங்கிலத்தில் சொல்ல ரியாக்ஷன், எதிர்வினை. ஒரு விடயம் சொல்லப்பட்ட உடனடியாக மூஞ்சிலே அடிப்பது என்பது போன்றதுதான் ரியாக்ஷன் என்கின்ற விடை. அடுத்தது ரெஸ்பான்ஸ், விடை காணுவது. முன்னே இருக்கின்ற பிரச்சனைக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றுவது அல்ல, முன்னே இருக்கின்ற பிரச்சனையினுடைய ஆழ நீள அகலங்களை முடிவெடுக்கின்ற பொழுது சிறுபான்மையினராக இருக்கின்ற நாம் இன்னும் சிக்கல்களுக்குள்ளே வீழாத வகையிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த வகையிலேதான் பிரச்சனைக்கு தீர்மானம் எடுப்பதிலே ரியாக்ஷன் என்கின்ற எதிர்வினை என்பதனை தள்ளிவிட்டு ரெஸ்பான்ஸ் என்கின்ற விடை காணல் என்கின்ற விடயத்தை நாங்கள் கையாண்டு வருகின்ற அரசியல் கட்சியாக இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் எல்லா விடயங்களையும் நிதானமாக நாங்கள் பக்குவமாக மிகவும் துல்லியமாக ஆராய்ந்ததற்கு பின்பு தீர்மானம் எடுக்கின்றோம். இது தெரியாத இளம் கன்று குட்டிகள் இதற்கு போய் இவ்வளவு யோசனையா என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டினுடைய இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற தமிழினத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை இந்த நாட்டினுடைய பெரும் தேசியவாதம் நியாயத்தின் அடிப்படையிலே, இங்கிருக்கின்ற உண்மையின் அடிப்படையிலே, இங்குள்ள நேர்மையின் நீதியின் அடிப்படையிலே தீர்வு காண முற்படவில்லை என்பதன் காரணமாகவும், அவ்வப்போது அவர்கள் ஆக்கிரமிப்பு சிந்தனையோடு எங்களை அளிக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தார்கள் என்கின்ற அந்த வரலாற்று அனுபவத்தோடும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம். அவ்வாறு தீர்மானம் எடுப்பதன் காரணமாகத்தான் இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு வடக்கு கிழக்கிலே தலை நிமிர்ந்து நிற்கின்றோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே ஊன்றி பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் அமைப்பு தொடர்பான விடயங்களை எனக்கு பின்னே வருகின்ற பேச்சாளர்கள் பேசுவார்கள். நான் இப்பொழுது நம்முடைய பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே பேசு பொருளாக இருக்கின்ற கிழக்கு தமிழர்கள் வேறு இனத்தினால் ஆட்டி படைக்க இருக்கிறார்கள், ஆட்டி படைக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை போகின்றது என்று சொல்லுகின்ற
பொய் பிரசாரங்களை முறியடிக்கும் வகையிலான விடயங்களை நான் சொல்லுகின்றேன் நண்பர்களே. இது நம்முடைய உயிர் பிரச்சனை, உயிர்ப்பு பிரச்சனை. இவற்றினுடைய அடி ஆழங்களை நாங்கள் மிக ஆழமாக எங்களுடைய மனதிலே பதித்துக் கொண்டு நாம் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வடக்கு கிளைந்த கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பது எங்களுடைய கோட்பாடு. ஒரு இனம் ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பிலே தொடர்ச்சியாக வரலாற்று காலம் நீடித்ததாக இருக்க வேண்டும். அது தனக்கென்று ஒரு சிறந்த மொழியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கலையை கலாச்சாரம் பண்பாட்டை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவர்களுக்கு தேசிய இனம் என்கின்ற அந்தஸ்து சர்வதேசத்திலே வழங்கப்படும். அந்த தேசிய இனமான நாம் அதனுடைய மிக முக்கியமான எங்களுடைய வாழ்நிலம் வரையறுக்கப்பட்ட வாழ்நிலம் என்கின்ற வடக்கு கிழக்கை நாங்கள் காப்பாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காக எங்களுடைய அகிம்சை வழி போராட்டங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் எங்களுடைய மறச் செயலின் அடிப்படையிலேயான வீர தீர செயல்களினை அடிப்படையான அடுத்த கட்ட வரலாற்றுக்கு நாங்கள் வந்தோம். உலகமே வியக்கும் வண்ணம் அந்த வீரதீர போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த நாட்டினுடைய ஆட்சி அஞ்சி போயிருந்தது. என்னுடைய சட்டக்கல்லூரி விரிவுரையாளர்கள், சர்வதேச சட்ட விரிவுரையாளர் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இங்கு இருக்கின்ற அந்த பெரிய போராட்ட இயக்கம் நிகழ் நிலையான தமிழீழத்தை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். அந்த நிகழ் நிலையான தமிழீழம் வேறு நாடுகளுடைய அங்கீகாரத்திலே தான் தங்கியிருக்கிறது. அந்த அங்கீகாரம் வந்தால் தமிழீழம் உருவாகிவிடும் என்றிருந்தார் என்று சொன்னார். இந்த நிலைமையிலேதான், இந்த வெண்ணை திரண்டு வந்த அந்த நேரத்திலேதான், தமிழ் ஈழம் அங்கீகரிக்கப்பட இருந்த அந்த நேரத்திலேதான், எங்களுடைய தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட இருந்த அந்த நேரத்திலேதான், அந்த விடுதலை இயக்கத்தை இரண்டாக பிளந்தார்கள் கருணா பிள்ளையான் உள்ளிட்டோர். அவ்வாறு உலக நாடுகளின் அங்கீகாரத்துக்காக மட்டும் காத்திருந்த தமிழீழத்தை 2004 அந்த பேரியக்கத்தை இரண்டாக பிளந்தவர்கள் கருணா பிள்ளையான் உள்ளிட்டவர்கள். அவ்வாறு பிளந்து எங்களுடைய வரலாற்று தாயகம் என்கின்ற அந்த கோட்பாட்டிலே இருந்து நாங்கள் பிறழ்ந்து செல்லக்கூடிய நிலைமையிலே உருவாக்கிவிட்டு இன்று கிழக்கை காப்பாற்றுவது என்று சொல்லுகிறார்கள். அன்பர்களே, இணைந்த வடகிழக்கு என்பதிலே எங்களுடைய வீதாசாரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இணைந்த வடகிழக்கிலே வடக்கு மாகாணத்தை பார்த்தோம் என்றால் 93% தமிழர்கள், 3% முஸ்லீம்கள், 3% சிங்களவர்கள் இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே 39% தமிழர்கள், 36% முஸ்லீம்கள், 23% சிங்களவர்கள் இருக்கிறார்கள். இணைந்த வடகிழக்கிலே 61% தமிழர்கள், 23% முஸ்லீம்கள், 14% சிங்களவர்கள். வடகிழக்கு இணைந்திருந்தால் இந்த வீதாசாரம்தான் இருக்கும். அவ்வாறு இருந்த வீதாசாரத்தை உள்ளே இருந்து ஓட்டைகள் போட்டு கப்பலை கவிழ்ப்பது போல எங்களுடைய விடுதலை இயக்கத்தை கவிழ்த்து விட்டு கிழக்கை தனியாக பிரிப்பதற்கு கால்கோளாக அமைந்துவிட்டு இந்த செயற்பாட்டின் அடிப்படையை கொண்டுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. வடக்கும் கிழக்கும் 2 மாநிலங்கள் என்று அவ்வாறு 2 மாநிலங்களாக பிரித்து எம்மை இங்கு சிறுபான்மையினராக ஆக்கியவர்கள் யார்? அவ்வாறு பிரித்து எங்களை மற்றவர்களுடைய கையிலே கொடுத்தவர்கள் யார்? அவ்வாறு கொடுத்துவிட்டு இன்று எங்களை காப்பாற்றுவதாக சொல்லுகிறார்கள். இது எவ்வளவோ
புத்திசாலித்தனமான விடயம் என்பதை பாருங்கள். 2004 பிற்பட்ட காலங்களிலே இங்கே இருந்த எங்களுடைய சகோதரர்கள் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அவ்வாறு வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தால் நம்முடைய மட்டக்களப்பிலே இருக்கின்ற கடை தெருவிலே இருக்கின்ற எத்தனை கடைகள் தமிழர்களுடைய கடைகளாக இப்பொழுது எஞ்சியிருக்கும், அந்த கடைகளிலே எல்லாம் யார் வந்து குந்தியிருப்பார்கள்? அவ்வாறு அவர்கள் குந்தியிருப்பதற்கு வழி வைத்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள், கிழக்கு மாகாணத்தை அவர்கள் காப்பாற்றப் போகின்றார்களாம் என்று. ஆக எங்களுக்கு இருந்த பெரும் பலத்தை இழதாக்கிவிட்டு, எங்களை இன்னொருவர்கள் கையிலே பிடித்துக் கொடுத்து விட்டு எங்களை மீட்பதாக சொல்லுகின்ற இந்த விடயத்தை அறிவுபூர்வமாக நீங்கள் பாருங்கள். இது முஸ்லிம் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற விடயம் அல்ல. நாங்கள் ஒரு காலமும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள், மிகவும் கவனமாக நாங்கள் செயற்படுவோம். வடகிழக்கு இணைப்பதன் மூலம் முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலுமே அநியாயம் நடக்க மாட்டாது. உண்மையிலே எண்ணி பாருங்கள். இங்கிருக்கின்ற முஸ்லிம் தலைவர்களை நான் கேட்கின்றேன், வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற 3 முஸ்லிம்களை பற்றி நீங்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் எக்கேடுகட்டு போனாலும் போகட்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய சகோதர வாஞ்சை என்பதனுடைய கருத்து என்ன? இணைந்த வடகிழக்கிலே நீங்கள் 23 வருகின்றீர்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது வடக்கிலே உள்ள முஸ்லிம் சகோதரர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுகின்றீர்கள், அவர்களுக்கும் பலம் கொடுக்கின்றீர்கள். ஆகவே தமிழ் பேசும் இனம் என்ற ரீதியிலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இணைந்த வடகிழக்கு என்பது உங்களுக்குமான பாதுகாப்பு என்பதை மறந்துவிட்டு வெறும் கிழக்கிஸ்தான் என்று நீங்கள் ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் நினைத்தால் பெரும் தேசியம் உங்களை இல்லாது ஒழித்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அம்பாறையிலே நீங்கள் ஒரு காலத்திலே பெரும்பான்மையினராக இருந்தீர்கள். ஆனால் அங்கு வந்த பெருந்தேசிய குடியேற்றம் முற்றாக அம்பாறை என்கின்ற ஒரு தொகுதியை தனது தொகுதியாக கபலீகரம் செய்திருக்கிறது. நாளடைவிலே உங்களுக்கு மேலே இந்த பெருந்தேசிய வாதத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கும். ஆகவே அவ்வாறு இல்லாமல் நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் உரிமைக்காக போராடுகின்ற தமிழர்களோடு நீங்கள் நிற்க வேண்டும். இந்த மாகாண சபை என்கின்ற விடயத்தை பெற்றுத் தந்தவர்கள் தமிழர்கள். அவர்கள் பெற்றுத் தந்த மாகாண சபையை ஆளுவதற்கு நினைக்கின்ற நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுவது தொடர்பிலே கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலுமே நியாயமாக இருக்காது. ஆகவேதான் இணைந்த வடகிழக்கு என்பது எங்களுடைய பிறப்புரிமை, அது உங்களுடையதும் சேர்த்து என்கின்ற விடயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்பவர்கள் நாங்கள் முஸ்லிம்களிடம் தமிழ் மக்களை அடகு வைத்து விடுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்காக மொட்டுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் என்ன சொன்னார்கள்? போர் முடிந்ததற்கு பிறகு ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொன்னார்கள். அவருடைய அரசியல் தீர்விலே மாகாணங்கள் என்பன இருக்க மாட்டாது. மாகாணங்கள் வெள்ளை யானைகள் என்று சொல்லுகின்றார்கள். மாகாணங்களுக்கு வெறும் வீணான செலவு செலவழிக்கப்படப்படுகிறது. ஆகவே மாகாணங்களை இல்லாத ஒழிப்போம் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பவர்கள் இங்கு வந்து கிழக்கு மாகாணத்துக்கு பிள்ளையானை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்திலே மாகாணங்கள் இல்லை, ஆனால் இவரை மாகாண சபையினுடைய முதலமைச்சராக ஆக்கப் போகின்றார். சட்டத்தை கையிலே எடுக்க யாருக்குமே இந்த நாட்டிலே அதிகாரம் கிடையாது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே மாகாணங்களை அளிக்க இருப்பவர்கள் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் பற்றி சொல்லுகின்ற விடயத்தை பற்றி நீங்கள் கவனத்திலே எடுக்கக்கூடாது. அன்பர்களே, இந்த நாட்டிலே 3 சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஆனால் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். அதை நாங்கள் எச்சரிக்கையோடு செய்வோம். உங்களுக்கு பொய் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லுகிறோம் முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்கிறோம் என்று. அவர்கள் சொல்லுகின்றார்கள் முஸ்லிம்கள் தேவையில்லை என்று. ஆனால் என்ன நடக்கிறது? கோத்தபாயாவினுடைய சட்ட ஆலோசகர் அலி சப்ரி,
அலி சப்ரி என்றால் யார்? முஸ்லிம் சகோதரர். அவருடைய சட்ட ஆலோசகராக இருக்கிறார். பிள்ளையானுடைய ஆலோசகர் யார்? அசாத் மௌலானா. தமிழரா, அசாத் மௌலானா அவருடைய ஆலோசகராக இருக்கிறார். கிழக்கு மாகாண மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் அமைக்க ஆயத்தம் செய்தோம். முகநூல்களிலே சொன்னார்கள், நாங்கள் முஸ்லீம்களுக்கு விலை போக போகின்றோம், முஸ்லீம்களோடு சேர்ந்துதான் இந்த சபைகளை அமைக்கப் போகின்றோம் என்று சொன்னார்கள். உண்மை, நாங்கள் இருக்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ற விதத்திலே செயற்படுவோம் என்று நாங்கள் சொன்னோம். அவர்கள் அவ்வாறு இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? வாழைச்சேனையிலே கோரளைப்பத்து பிரதேச சபையை முஸ்லீம் காங்கிரசினுடைய துணையை கொண்டுதான் அமைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் காங்கிரசினுடைய துணையை கொண்டு கோரளைப்பற்று பிரதேச சபையை அமைத்துவிட்டு தாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக முழித்திருக்கிறவனுக்கு மொழியை பிடுங்கி எடுப்பது போன்று போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரையம்பதியிலேயும் இவ்வாறுதான் நடந்து கொண்டார்கள். ஆக முஸ்லீம்களுக்கு தாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த பச்சை பொய்யை எங்களுடைய மக்கள் நம்புவதற்கு தயாரா இல்லை என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். 2008 அவர்கள் அமைத்த மாகாண சபையிலே என்ன நடந்தது? சந்திரகாந்தன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். உண்மையான அடிப்படையிலே அவர் அந்த மாகாண சபையால் தெரிவு செய்யப்படவில்லை, நியமிக்கப்பட்டார். அவருடைய அமைச்சரவையிலே யார் யார் இருந்தார்கள்? ஹிஸ்புல்லா இருந்தார், உதுமா லவ்வை இருந்தார், நவரட்டராஜா இருந்தார், பிமலவி இரத்திஸ்தா நாயக்கா இருந்தார். இன்று ஹிஸ்புல்லாவை பற்றி எவ்வளவோ கதைக்கின்றார்கள். நாங்கள் சுத்தமாகவே சொன்னோம், ஹிஸ்புல்லாவை நிராகரித்தோம். ஹிஸ்புல்லா ஆளுநராக வந்தபொழுது நாங்கள் போய் சந்திக்கவில்லை, அவர் முறையாக வரவில்லை என்பதற்காக. அவர் ஒரு விருந்துக்கு அழைத்த பொழுது நாங்கள் சென்று அந்த விருந்திலே கலந்து கொள்ளவில்லை, அவர் முறையாக ஆளுநராக வரவில்லை என்பதனால். ஆனால் ஹிஸ்புல்லா அவர்களை சுகாதார அமைச்சராக கொண்ட மாகாண சபையை சந்திரகாந்தன் தலைமையேற்று நடத்தினார். அந்த காலத்திலேதான் புனானையிலே இருக்கின்ற இப்பொழுது பெட்டிகுலோ ஃபேக்கல்டி, பெட்டிகுலோ கேம்பஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகம் கட்டுவதற்கான நிலத்தை கொடுத்தவர்கள் இந்த மாகாண சபையினுடைய அதிகாரத்தை பெற்றிருந்தவர்கள். சந்திரகாந்தன் உட்பட்டவர்கள், அல்லது சந்திரகாந்தன் என்று சொல்லலாம். ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தை கட்டுவதற்கு அங்கு அனுமதி கொடுத்துவிட்டு இன்று அதற்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் துணை போவதாக சொல்லுகின்றார்கள். திவி நெகும என்று ஒரு சட்டம் வந்தது என்பர்களே. மாகாணத்துக்கு உரிய 15 விடய பொருட்களை மத்திக்கு கொண்டு செல்வதற்கான அந்த சட்டம், அந்த சட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினராக நாங்கள் எதிர்த்தோம். எதிர்ப்பதற்கு முன்பு ஒரு கபடத்தனமாக மாகாண சபைகளுக்கு இந்த சட்ட மூலம் அனுப்பப்படாத வகையிலே பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தொடர்பாக கேள்வி எழுப்பி அதற்கு அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு வைத்து அந்த வழக்கு எங்களுடைய வாதத்துக்கு சார்பாக தீர்க்கப்பட்டு திவி நெகும சட்டம் மூலம் மாகாணங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டது. அதன் அடிப்படையிலே அந்த திவி நெகும சட்டம் மூலம் மாகாண சபைகளுக்கு வந்தது. மாகாண சபைகளுக்கு வந்தபொழுது நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை எந்த காரணம் கொண்டும் மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே எடுக்க முடியாது, கிழக்கு மாகாணம் அதற்கு எதிராக நிற்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதற்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொன்னோம். ஆனால் பிள்ளையான் உள்ளிட்டவர்கள் அதற்கு சார்பாக வாக்களித்து டிவி நெகும மூலம் 15 விடய பொருட்களை மத்திக்கு தாரைவாத்து கொடுத்தார்கள். இவ்வாறு மாகாண சபையினுடைய அதிகாரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அவர்கள் கபலீகரம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அவற்றை விட்டு கொடுக்கின்றவர்கள் தான்
கிழக்கு மாகாணத்தை என்னுடைய உரிமையை காப்பாற்றப் போகின்றோம் என்று சொல்கின்றார். மிக அண்மையிலே நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலே நான் பங்குபற்றினேன். அங்கு பங்குபற்றி இந்த விடயத்தை சொன்னதற்கு பிறகு பிரசாந்தன் அவர்கள் பேசினார்கள். ஆம், நாங்கள் கையுயர்த்தினோம், 15 விடய பொருட்கள் மத்திக்கு சென்றன, அந்த அந்த 15 விடய பொருட்களும் சமுத்தி மூலம் எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். எப்படி இருக்கிறது? இங்கிருந்த அதிகாரங்களை அவர்கள் கொண்டு சென்று அதனை தங்களுக்கு தருகின்ற பொழுது அது சரி என்று அங்கீகரிக்கின்ற அளவுக்கு அவர்கள் அறிவு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார். எங்களுடைய உரிமைகள் எங்களிடமே இருக்க வேண்டும், அது பறித்தெடுக்கப்படக்கூடாது என்ற வகையிலேயான அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பின்னுக்கு வருபவர்கள் சொல்லுவார்கள். ஒல்லி குலத்தும் ஓமளியா மடுவையும் பற்றி உங்களுக்கு தெரியும். சஹ்ரானுடைய பயிற்சி முகாம்கள் இந்த ஒல்லி குலத்தையும் ஓமளியா மடுவையும் அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் யார் என்பது இணையதளங்கள் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உண்மை. இவ்வாறெல்லாம் முஸ்லிம்களுடைய எதேச்சாதிகாரத்துக்கு அநியாயத்துக்கு துணை போனவர்கள் எம்மை பார்த்து நாங்கள் முஸ்லிம்களுக்கு துணை போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அன்பர்களை ஒன்று சொல்லுகின்றோம், முஸ்லிம் தோழர்களோடு தோளிலே கைபோட்டு இருப்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் மடியிலே கைபோட அவர்கள் நினைத்தால் அதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சகோதரத்துவத்தை பேணுவோம், ஆனால் எங்களுடைய உரிமை தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் இளிச்ச வாயர்கள் போல இவ்வாறெல்லாம் நாங்கள் உரிமைகளை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு இங்கு வெறும் பொய்யை எங்களுடைய மக்களுக்கு சொல்ல மாட்டோம். 2012 மாகாண சபை அமைந்தது. இந்த பெரிய மகான் என்று சொல்லுகிறார்கள், பெருந்தலைவர் என்று சொல்லுகின்றார்கள். அவர் எவ்வாறு அங்கு இருக்கிறார் என்பது தெரியும். அது சட்டத்தில் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு இருக்கின்றது என்பது நான் அதை வெளிப்படுத்தி சொல்லவில்லை. அவ்வாறு சென்றவரை வந்து பார்த்து விட்டு செல்லுகின்றார். சட்டம் இருக்கிறது, சட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியும். ஆனால் பொய் சொல்லிவிட்டு செல்கின்றார். 2012 அமைக்கப்பட்ட மாகாண சபையிலே சந்திரகாந்தன் அவர்களும் இருந்தார். சந்திரகாந்தன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்கப்படவில்லை. சந்திரகாந்தன் அவர்கள் இந்த விடுதலை இயக்கத்தை பிரித்து கொடுத்தார், கிழக்கு மாகாணத்தை பிரிக்க உதவினார், தமிழர்களுடைய தாயகத்தை துண்டாட அவர் உதவி செய்தார் என்கின்ற நன்றி கடன் அன்றும் இன்றும் என்றும் அவர்களுக்கு இருந்திருந்தால் ஏன் பிள்ளையானுக்கு 2012 அமைச்சு பதவி கொடுக்கவில்லை? ஆக இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் ஏமாறுகிறார்கள், இங்கு வந்து எங்களுக்கு தாங்கள் அறிவுபூர்வமானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பர்களே, ஒரு விடயம், அரசியல் விடயங்களை இந்த பெருந்தேசியவாதிகளிடமிருந்து பேசி பெற்றுக்கொள்ளுவது என்பது இந்த சீட்டு விளையாட்டு போன்ற ஒரு சிறிய காரியம் அல்ல. மிகப்பெரிய அறிவு ஞானம் தேர்வு இருந்தவர்களால் தான் முடியும். அந்த தலைமைத்துவத்தை தொடர்ச்சியாக கொண்டவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இப்பொழுதும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் வெளிப்பகர்விலே, தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எங்களுடைய விடயங்கள் 15 இருக்கின்றன. 13 பற்றி சில பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 15 விடயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் எவ்வளவு தந்திரமாக, ஏமாற்று அல்ல, ஒன்றை மட்டும் சொல்லுவோம், எந்த காரணம் கொண்டும் ஏமாற்ற மாட்டோம். நியாயப்படுத்தி நியாயத்தை உணரச் செய்து, அதுதான் தலைவர் அவர்கள் சொல்வார்கள், பெறுகின்ற தீர்வானது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தீர்வாக இருக்க வேண்டும். அவர்களும் விளங்கி கொண்டு சம்மதம் அளிக்க வேண்டும். ஏமாற்றி நாங்கள் தீர்மானம் எடுக்க மாட்டோம். ஏமாற்றி எடுக்கின்ற தீர்மானம் நீடித்து நிலைத்து நிற்க மாட்டாது. ஆகவே நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே மிக தெளிவாக சொல்லி அவற்றை நாங்கள் இதிலே உட்படுத்தி இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் பிரிக்கப்படாத, பிரிக்கப்பட முடியாத நாட்டிலே அதி உச்ச அதிகார பங்கீடு என்று சொல்லுகிறார். பகிர்வு அல்ல,
டீசென்ட்ரலைசேஷன் அல்ல, பவர்ஷா என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை பங்கிட்டுக் கொடுக்கின்ற விடயத்தை பற்றி இன்றைய வேட்பாளர் அவர்களை உச்சரிக்கை செய்திருக்கிறோம். எல்லா விடயங்களிலும் மிக கவனமாக செய்திருக்கின்றோம். அக்டோபர் 26 புரட்சி நடைபெற்றது. நவம்பர் 7 திகதி எங்களுடைய மிக பிரயத்தனத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புனுடைய வரைவு முன்வைக்கப்பட இருந்த நேரத்திலே தான் இந்த அக்டோபர் புரட்சி நடைபெற்றது. அந்த அக்டோபர் புரட்சியை பற்றி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த அக்டோபர் புரட்சி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவோடு இந்த அரசாங்கம் செய்த அவர்களுடைய விஷத்தை கைக்கு சொல்லுகின்ற சமஷ்டி அரசியல் அமைப்பு ஒன்று பாராளுமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கும், அதனை தகர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இதனை செய்தோம் என்கின்றார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சஹரான் அவர்கள் யாரால் வளர்க்கப்பட்டார், யாரால் கருத்தூட்டப்பட்டார், அவர் யாரால் பாவிக்கப்பட்டார் என்று. ஆக இந்த மஹிந்த அணிதான் சஹரான் அவர்களை பாவித்து எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகாதபடி தடுப்பதற்காக அவர்களை பலியாக்கி இருக்கிறார்கள். இதனை முஸ்லிம் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த அரசியலமைப்பு சட்டம் வரும் என்பதற்காகத்தான் இந்த புரட்சி நடைபெற்றது. மிக கவனமாக, துல்லியமாக, நுணுக்கமாக நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்ட விடயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் அடுத்த ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசா அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய இந்த ஆக்கி அரைவாசியிலே இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முட்கொண்டு செல்லுவதற்கு ஆன ஆணையாக இது வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் நாங்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்குமாறு சொல்லுகின்றோமே ஒழிய வெறுமனே எங்களுடைய சுய நலன்களுக்காக நாங்கள் சொல்லவில்லை. இவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு பிறகு சொல்லப்படும். ஆனால் சில விடயங்களை மட்டும் சொல்லுவேன் அன்பர்களே. இந்த ரெண்டிலே கோத்தபாயா அவர்களுக்கு நாம் எவ்வாறு வாக்களிக்க போகிறோம்? இப்பொழுது ஒரு காணொளியை காட்டினார்கள் என்னுடைய நண்பர்கள். இரண்டு சாரதிகள் அதிலே பேசுகின்றார்கள். வெள்ளை வேன் சாரதிகள், வெள்ளை வேன் ஓட்டியவர்கள். இந்த தீர்மானத்தின் போது சிறந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள், இளைஞர்கள், யுவதிகள் என பல்வேறுபட்டவர்கள்